ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் இருந்து கேள்வி பதில் மார்ச் 11. நம்மை மூழ்கடித்துவிடும் தீய நட்பு எது என்று பகவான் கூறுகிறார்? தேக சம்பந்த தொடர்பு. ஈஸ்வர குழந்தைகளின் இரண்டு வகுப்புகள் என்ன? ஒன்று நினைவு யாத்திரை, இரண்டாவது ஞானத்தின் வகுப்பு. வியாதிகள் வரும்போது பயம் கூடாது, ஏன்? துக்கம் விலகி கர்மங்களின் கணக்கு வழக்குகள் முடிகிறது. இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்கிறார் ஈஸ்வரன்? நோயே இல்லாமல் வாழலாம். மறுபிறவி எடுத்த பிராமணன் யார்? ஸ்ரீமத் என்ற கோட்டிற்குள் இருப்பவர்கள். இன்றைய வரதானத்தில் பரமாத்மாவின் மகா வாக்கியம் என்ன? மனதார பரமாத்மாவிடம் சமர்ப்பணமாகி மறுபிறவி அடையுங்கள். சிவபகவானின் இதயபூர்வமான வியாபாரம் எது? மனதார நினைவில் இருந்தால் அவருடையவராக மாறலாம். தாதி குல்சார்ஜியின் நினைவு நாளான இன்று அவரின் சில மகா வாக்கியங்கள் என்ன? பொறுப்பு மனம் புத்தி பகவானிடம் ஒப்படைத்து குழப்பமின்றி மகிழ்ச்சியோடு அவருக்கு சமமாக ஆகுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.